ஒரு சிலரது வீட்டின் பிரிட்ஜை திறந்தால் உள்ளே இருக்கும் பொருட்கள் கரினால் கொண்டாட மெரினாவில் குவிந்த மக்களைப் போல கசகசவென நெருக்கமாக இருக்கும் கடுகை வைக்க கூட இடம் தட வேண்டிய அளவுக்கு எல்லாவிதமான பொருட்களையும் நெருக்கமாக வைத்து துவம்சம் செய்திருப்பார்கள் ஃப்ரிட்ஜுக்குள் உணவுப் பொருட்களை வைத்தால் கெட்டு போகாது என்று தெரிந்த பலருக்கும் எந்தெந்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் எந்தெந்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமில்லை என்பது தெரிந்திருப்பதில்லை இதனால் மார்க்கெட்டு போய் வாங்கிய பொருட்கள் அனைத்தையும் மெனக்கெட்டு ஃப்ரிட்ஜில் அடைத்து வைப்பார்கள் எனவே ஃப்ரிட்ஜுக்குள் இடத்தை சேமிக்க எந்தெந்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் டிராபிகல் வாழைப்பழங்கள் மாம்பழம் பப்பாளி மற்றும் பிற வெப்பமண்டல பழங்கள் கதகதப்பான வெப்பநிலையில் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் இவற்றை பிரிட்ஜில் வைத்து குளிர்வித்தால் இவற்றின் தோற்றமும் சுவையும் குறைந்துவிடும் குறிப்பாக பிரிட்ஜில் வைக்கப்படும் வாழைப்பழங்களின் தோல் அடர் கருப்பு நிறத்திற்கு மாறுவதை நாம் பார்க்கலாம் பட்டர் வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் வைப்பதை நாம் பழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஏனெனில் வெண்ணெய் ஒரு பால் தயாரிப்பு பொதுவாக பால் பொருட்கள் ரூம் டெம்பரேச்சரில் மிக விரைவாக கெட்டுவிடுகின்றன ஆனால் வெண்ணெயை பொறுத்தவரை அப்படி ஆகாது ஏனெனில் வெண்ணெயின் முக்கிய மூலக்கூறாக கொழுப்பு உள்ளது சுமார் எண்பது சதவீதம் கொழுப்பையும் எஞ்சிய சதவீதம் தண்ணீரையும் கொண்டிருக்கும் வெண்ணெயில் பாக்டீரியாவின் வளர்ச்சி மிக குறைந்த அளவுக்கே இருப்பதால் வெண்ணெய் எளிதில் கெட்டுப்போவதில்லை எனவே வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சரில் வைத்திருந்தாலே சில பல நாட்கள் வரை கெட்டு போகாமல் இருக்கும் சாக்லேட்

ஆறு மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும் பிரெட் அண்ட் அதர் பாஸ்ட்ரீஸ் ரொட்டி கெட்டு போகாமல் இருக்கும் என பலரும் ரொட்டியை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளார்கள் ஆனால் ரொட்டியை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் அது இயல்பை விட மிக விரைவாக கெட்டுவிடும் எனவே ரொட்டி உள்ளிட்ட பிற மாவு பண்டங்களை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருண்ட கபோர்டு அல்லது பிரெட் பாக்ஸில் வைத்து ரூம் டெம்பரேச்சரில் வைத்தாலே பிரெட் கெட்டு போகாமல் சில பல நாட்கள் வரை தாக்குப்பிடிக்கும் பிக்கிள்ஸ் ஊறுகாய்களில் போதுமான சோடியம் உள்ளது எனவே ஊறுகாய்களை வைக்கவில்லை என்றாலும் அது நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்கும் நீங்கள் ஊறுகாய்களை சில்லுனு சாப்பிடுவதில் விருப்பம் உள்ளவராக இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கார்லிக் அதிக வெளிச்சமும் ஈரப்பதமும் பூண்டின் மிகப்பெரிய இரண்டு எதிரிகள் ஏனெனில் இவை இரண்டும் பூண்டின் மேல் பூஞ்சை வளர காரணமாயிருக்கின்றன எனவே பூண்டை பிரிட்ஜில் வைப்பதற்கு பதிலாக காற்றோட்டம் மிக்க இருண்ட கபோர்டில் அல்லது கூடையில் வைத்து சேமிக்கலாம் பூண்டை பிரிட்ஜில் வைக்கும் போது குளிர்ந்த சூழ்நிலை காரணமாக ஒரு சில நாட்களில் பூண்டு முளைவிட ஆரம்பிக்கும் முளைத்த பூண்டும் சாப்பிடத்தக்கதுதான் என்றாலும் அது சில நேரங்களில் கசப்பான சுவையுடன் இருக்கும் கேண்டு ஃபிஷ் அன் கேன் அல்லது டின்னில் அடைக்கப்பட்டிருக்கும் மீன்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அதனை ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் அது திறக்கப்படாத ஒரு ஃபிஷை சில மாதங்கள் வரை ரூம் டெம்பரேச்சரில் வைத்திருந்தாலும் கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் கேனை ஓபன் செய்திருந்தால் அதில் இருக்கும் மீன்களை ஒரு சீல்டு கிளாஸ் கண்டெய்னர் அல்லது பிளாஸ்டிக் பேக்கில் வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் சோடா அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அன் ஓபன்டு சோடா அல்லது சாஃப்ட் ட்ரிங்குகளை ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அவை ஓபன் செய்யப்படாமல் இருந்தால் அல்லது எவ்வித டேமேஜும் இல்லாமல் இருந்தால் சில மாதங்கள் வரை கெடாமல் இருக்கும் சாசஸ் கெட்சப் கடுகு சாஸ் சோயா சாஸ் பால்சமிக் வினிகர் இனிப்பு மற்றும் புளிப்பு சாஸ் மற்றும் கார சாஸ் போன்றவை திறக்கப்படாமல் இருந்தாலும் அல்லது திறந்து இருந்தாலும் கூட பிரிட்ஜில் வைத்து சேமிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனெனில் சாஸுகள் பொதுவாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே போதுமானது சில மாதங்கள் வரை கெட்டு போகாமல் இருக்கும் சாசுகளை பிரிட்ஜில் வைத்து சேமிப்பதால் எவ்வித கூடுதல் பயனும் கிடைக்கப் போவதில்லை இந்த காரணத்தால் தான் ரெஸ்டாரண்ட் மற்றும் கஃபேக்களில் சாஸ்களை டேபிள்களிலும் ஷெல்ஃபுகளிலும் வைத்திருக்கிறார்கள் பெல் பெப்பர் குடை மிளகாயை ஃப்ரிட்ஜில் வைத்து சேமிக்க வேண்டிய அவசியமில்லை அதனை சமையலறை அறை கபோர்டில் ரூம் டெம்பரேச்சரில் வைத்திருந்தாலே போதுமானது மேலும் குடை மிளகாயை ஃப்ரிட்ஜில் வைத்து சேமிக்கும் போது அதன் ஃப்ரெஷ்னஸையும் கிறிஸ்பினஸையும் இழந்து விடுகிறது மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வலைப்பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்